அவுதில்லகித்தானில் விரட்டப்பட்ட ஷெய்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் நிறைவா. எல்லையில்லா பேரருளும் ஏற்றமிகு பேரன்பும் நிறையேக இறைவன் அல்லாஹுவின் எழில் திரு பெயர் ஓட்டித் தொடங்குகிறேன் يا بني إنها إن تك مثقال حبة من خردل من خردل فتكن في صخرة أو في السماوات நாம் வழங்கிய தீர்க்கமான சரியான தெளிவான அறிவு ஞானங்களில் தேர்ந்து விளங்கிய லுக்மான் தனது மைந்தனனுக்காக அறிவுரையை மீண்டும் தொடர்கிறார் இது மனிதர் யாவருக்கும் பொதுவானதுதான் மகனை முன்னிலைப்படுத்தி மாந்தருக்கு உணர்த்துகின்றார் ஓ எனது இனிய செல்ல புதல்வனே இறைவன் எத்தகு ஆற்றல் மிக்க வல்லமையான் என்பதை சிறிது கேள் இறைவனின் நுண்ணறிவு திறன் அபாரமானது வியக்கத்தக்கது எவராலும் இயலாதது எந்த ஒன்றாயினும் ஒரு சிறு பொருளாயினும் சிறிய தவறு பாவமாயினும் அது ஒரு கடுகளவு இருந்தபோதும் அது இப்பிரபஞ்சத்தின் அண்டகோணங்களில் ஒரு கருப்பாறை அடியிலோ அதன் மறைவிலோ அல்லது வானங்களிலேயே அல்லது இந்த பூமியின் எந்த பகுதியிலோ எந்த இடத்திலோ அது ஒளிந்து மறைந்து நடந்தாலும் செய்தாலும் நிச்சயம் அதனை அல்லாஹ் துல்லியமாக அறிவான் அதை கொண்டு வந்து வெளிப்படுத்துவான் எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹுக்கு தெரியாமல் அவன் அறியாமல் எதுவும் எங்கும் நிகழ்வதில்லை இருண்ட இரவின் இருளில் கரும்பாறை நிழலின் அடியில் ஊர்ந்து செல்லும் கருப்பு சிற்றரும்பையும் அவன் அறிகிறான் அது ஊர்ந்து செல்லும் ஓசையையும் கேட்கிறான் ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ் மென்மையான துல்லிய நுட்பமானவனாகவும் எதையும் எவரையும் நன்கு தெளிவாக இலகுவாக அறிந்தவனாகவும் அறிகின்றவனாகவும் இருக்கின்றான் يا بني اقم الصلاه وامر بالمعروف بالمعروف وانهى عن المنكر وَاذْكُرْ وَاصْبِرْ عَلَى مَا أَصَابَكَ إِنَّ ذَلِكَ مِنْ عَزْمِ الْأُمُورِ என் இனிய மகனே இறைவனது நிறைக்கடமையாம் தொழுகையை உள்ளம் உள்ளட்சம் பேணுதல் அதன் சட்ட நெறிமுறைகளுடன் முறையாக நிறைவேற்றி நிலைநிறுத்து இறைநெறி இயம்பும் நன்மைகள் நல்லற கடமைகளை நீ செய்து மற்றவர்களுக்கும் எடுத்துரைத்து ஏவு மார்க்கு நெறிமுறைகள் மனிதநேய பண்புகளுக்கு எதிரான பாவங்கள் தீமைகள் அக்கிரமம் அநீதி அனாச்சாரம் ஆடம்பரம் வீண் விரையும் போன்ற பாவங்களிலிருந்து முதலில் நீ விலகியிருந்து இவ்வாறான தீமைகளை மற்ற எவரும் செய்யாமல் துணிவுடன் தடுத்திடு தவறு என சுற்றி காட்டு தப்பு என கூறு மேலும் இவ்வாறான காரியங்களில் தூய உணர்வு துணிவுடன் நீ ஈடுபடும் போது உம்மை தொடும் துன்பம் தொல்லை ஏச்சு பேச்சு அவதூறு இழப்பு குறை கூறல் போன்றவற்றை சகித்து பொறுத்துக்கொள் வாழ்க்கை நெடுகிலும் நீ எதிர்கொள்ளும் சிரமங்கள் பிரச்சனை சோதனை வறுமை சோகம் அனைத்து நிலையிலும் இது அல்லாஹ்வின் நாட்டம் அவன் எழுதிய விதி என்றெண்ணி மனம் கலங்காமல் உடைந்து போகாமல் எதையும் தாங்கும் இதயத்துடன் பொறுமையாய் இருந்துவா நிச்சயமாக இவையெல்லாம் மகத்தான துணிவு நிறை தீரச் செயலாகும் செயற்கரும் காரியமாகும் அதே நேரத்தில் இந்த சத்திய உண்மை அழைப்பு பணியில் சீர்திருத்த பிரச்சாரத்தில் உனது அறிவு ஆற்றல் திறனை கொண்டு உன்னிடத்தில் பெருமை வந்திடக்கூடாது மற்ற மனிதரை இழிவாக சாதாரணமாக நீ கருதிவிடக்கூடாது உன்னை பெரிதாக எண்ணிவிடக்கூடாது மேலும் மனிதர்களை அலட்சியமாக கருதி உனது முகத்தை அவர்களை விட்டும் கண்டும் காணாமல் திருப்பிக் கொள்ளாதே ஏதேனும் எவரேனும் கேட்டால் வினவினால் முறையாக பதில் கூறு அவர்களை மதித்து நடந்திடு பூமியில் நீ நடக்கும்போது பெருமை கர்வத்துடன் நீதான் பெரியவன் திறமையாளன் என்றெண்ணி அகந்தையுடன் நடக்காதே உனது உள்ளத்திலும் துளியளவும் பெருமை வந்துவிடக்கூடாது எப்போதும் அடக்கமாகவும் பணிவுடனும் இனிய மெல்லிய புன்னகையுடன் நடந்திடு இருந்திடு ஏனெனில் பெருமை தருக்கித் திரியும் எவரையும் நிச்சயமாக அல்லாஹ் ஒருபோதும் நேசிப்பதே இல்லை பெருமை இறைவனுக்குரியது அதை எடுத்துக்கொள்ள எவருக்கும் உரிமையில்லை தனக்குத்தான் எல்லாம் தெரியும் தன்னிடமே எல்லாம் இருக்கிறது என்ற மமதையில் அகங்கார பெரும் பேசுவோர் இறைவனது ஆளாவர் அடக்கமும் பணிவும் அருங்குணங்களான ஆண்டவனின் குணம் என்று அல்லாஹ் அறிவிக்கின்றான் எப்போதும் உனது நடையில் நடுநிலையை கடைபிடித்து அதிராமல் ஆணவம் வெளிப்படாமல் மிதமாக நடந்து செல் நீ பேசும்போது உரையாடும் போதும் பெரும் சப்தமின்றி உனது குரலை ஓரளவு அடக்கிப் பேசு அதற்காக நீ என்ன சொல்கிறாய் என்று விளங்காதவாறு முணுங்குதல் வேண்டாம் பிறரை பின்னால் தள்ளிவிட்டு நீ பேசும் பெரும் சப்தம் போடும் கூக்குரல் மிகவும் வெறுக்கத்தக்கதாகும் ஏனெனில் நிச்சயமாக அனைத்து சப்தங்களிலும் ஆக மோசமான வெறுக்கத்தக்க சப்தம் கழுதைகள் கத்தும் சப்தமாகும் கழுதைகளின் குரல்கள் சகிக்க முடியாதவையாகும் எப்போதும் கத்தி கூச்சல் காட்டுத்தனமான சப்தமிட்டுப் பேசி கழுதைகளின் கத்தலுக்கு ஒப்பாகிவிடக்கூடாது